உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இன்னொரு முட்டை இங்க வர்றா. நமக்கே தெரியாம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேனர் வச்சிருக்காங்க. மாப்பிள துப்பாக்கினா தோட்டா இருக்குன்னு, பிளக்ஸ்னா நம்ம போட்டா இருக்கணும், இடையில வேற எவ்வளவு போட்டா இருக்க கூடாது. மாப்பிள அத்தனை தூக்கி. மாப்பிள இந்த பிள்ளைய நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா. ஆமாண்டா, டெய்லி பார்த்த முகரக்கட்டையா தான் இருக்கு. எங்க பார்த்தோம்? டேய், நம்ம சிவநாட்டி மகள் அதா பாண்டிடா. நேத்து நேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு தெரிஞ்ச புள்ள, அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? ரைட்டே. மாப்பிள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா மாப்பிள, இவங்க இப்படிதான் பள்ளிக்கூடம் போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் பால்வாடி போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படியே விட்டா நம்ம சிலுக்குவார் பட்டி அழுக்குவார் பட்டி ஆக்கிடுவாங்க. மாப்பிள புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. மாப்பிள எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல. மாப்பிள இந்த நாலு பேர் மூஞ்சிய பார்த்தாரே ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. விடக்கூடாது மாப்பிள, விடக்கூடாது. போடு போன சட்ட ஆலோசகம் இருக்கு. போன் போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா. சூப்பரா மாப்பிள. டேய், நீ எப்பட லாயரான? போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன். கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே. சார், இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சாரா, இந்த வந்துட்டு மாப்ள கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது? பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ? ஐயோ, இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? பாரதி, நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ, மாப்பிள்ள நம்மள கொஞ்சம் என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம், 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளை எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மேடம், இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது. மேடம், அப்படி எல்லாம் விட்டுற முடியாது. இதே 16 வயசு பிள்ளையை நாங்க கூட்டிட்டு வச்சா சும்மா விடுவீங்களா? மைனர் பிள்ளையை கெடுத்து விட்டான்னு சொல்லி முட்டி முட்டி தட்டி உள்ள வச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி விட மாட்டீங்க? இதே தாய் தப்ப செஞ்சாலும் தப்பு தப்பு தான் மேடம் சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன திருச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் இப்ப இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? முடியாதுன்னா சொல்லுங்க, கமிஷனர் ஆபீஸுக்கு போறேன். என்ன விளையாடுறீங்களா? இவனோ ஒரு வெட்டி பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்கிறதுக்காக கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கீங்க, அப்படித்தானே? இத பாருங்க, எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். நீங்கல்ல, வேற எவன் வந்தாலும் சிவராண்டி வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. கறிக்குளம் வாசம் மூக்க தொலைக்குதப்பா. எப்படி ஒரு 7-8 கடை வெட்டிருப்பாங்களா? ஏய், இதெல்லாம் பெரிய இடம் மாப்பிள்ள. எப்படியும் 10-15 கடை வெட்டுவாங்க. 10-2 எருமை கடை மிஸ் பண்ணுவேன். சிவனாண்டி அந்த மாதிரி ஆளு. அப்படி சன்லைட் இருக்குப்பா, பிளாக் ஆயிரும். யாவப்படுத்தின இருப்பா. நான் போறேன். போ. சாப்பாட்டு கலையிறது மட்டும் உன்னை அடிச்சுக்கே முடியல மாப்பிள. கண்ணு வைக்காத மாப்பிள. ஐயா, உங்க வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. உங்க பொண்ணு மைனருங்க. எங்க பொண்ணு மைனரா மேஜரா எங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் 1008 சட்டத்தை போடு. எல்லாத்துக்கும் எங்களால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு என் பொண்ணுக்கு ஏதாச்சும் நடந்து என் கௌரவம் போயிருச்சுன்னா உங்க கவர்மெண்ட் வந்து என் கௌரவத்தை திருப்பி கொடுக்க. பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. ஐயா, கம்ப்ளைண்ட் வரலனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்யா. இன்னைக்கு அவன் போனை கையில வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. எங்கேயாவது எதையாவது போனை போட்டு எதையாவது சொல்லி விட்டுறான். ஐயா, இன்னைக்கு நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலனா அடுத்த 5வது நிமிஷம் கமிஷன் ஆபீஸ்க்கு என்ன பத்தி கம்ப்ளைண்ட் போகும். அங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து ஜோத்த போடுன. வாசிட்டாங்க மாட்டோம்ல. ஏப்பா சமையல்காரர், குழம்புல மேலாக்க மறக்கிற கொழு பள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டிய கீழே விட்டு கறியாளிட்டு வா. ஏப்பா ஏய், அப்ப அவன் என்ன கவலையில இருக்கியா? இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நீங்க நடானா? நாங்களும் சொல்றோம், இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. சீக்கிரம் ஜோத்த போட்டுனா சட்டுப்பட்டு சாப்பிட்டு கிளம்புவோம்ல. இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும்னு சிவனாண்டிக்கு கவலை, இந்த கறியை பூரா நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு கவலை. போய் கறி எடுத்துட்டு வா. கோ. சரியான சோத்து செட்டியா இருப்பாங்க போல இருக்கு. கோன்றே கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிருவோம். நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயம் நமக்குள்ள முடிஞ்சு போயிடும். இதுவே கமிஷனர்ட்டையும் கலெக்டர்ட்டையும் விஷயம் போயிடுச்சுன்னா எங்க கண்ட்ரோல் மீறி போயிடும். அப்புறம் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். அது டிவி, பேப்பரு, கீப்பரு, லோக்கல் சேனல் வரைக்கும் உங்க பேர் கெட்டு போயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.
ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்லை அடுத்தவன் ஒரு அழுவைக்கு கை இப்படி நடுங்குது. நல்லா அழுவிட என் டொமோட்டா சாச்சு வர அப்படி போ அப்படி ஆளுகளை பாரு. ஒரு டீசன்ட் வேணா நல்ல ஆடு குறும்பாடு நினைக்கிறேன். இந்த கறி குழம்ப நல்ல அந்த தொட்டியில ஊத்தணும். என்னங்கடா கறி குழம்புட்டு சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ஏண்டா இந்த சாம்பார்களை சாப்பிடறதுக்கு நான் ஏண்டா இங்க வரேன்? என் வீட்டுக்கே போறேன்டா. அங்க வரட்டி விட்டாங்க இங்க வந்த போற இடத்துல எல்லாம் புரட்ட எதிர்பார்க்கறது. மாப்பிள்ள எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்கின உணவு இந்த சாம்பார். சிவனானி வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு. இவன் ரொம்ப லேட்ரா. ஒரு நிமிஷம் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்த நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கயா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துரு யாரு? அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சாரிங்கயா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நானும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வேணா இந்த விஷயம் உங்களுக்கு தப்பா படலாம். நாளைக்கு இதுவே உங்களுக்கு நல்லதா தோணும். வரேங்கயா. இந்த இலையில நல்லா வெள்ளாட்டங்கறியா அள்ளி வச்சாங்க பாரு. வாய வலிக்குதுடா. முதல்ல வீட்டுக்கு போய் ஊறு வச்சு சோப்பை வாங்கி கைய சுத்தமா கழுவணும்டா. ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப. ஒரு கோடி? ஒரு கோடி ப நீ பாத்த? ஆமாப்ப, ஒரு கோடி ப. இந்த இத்து போன நாலு வாழைத்தாருக்கு ஒரு கோடி ரூபா வகுத்தரிச்சப்ப. ஒரு கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. செவனாண்டு கலப்பி விட்டதா இருக்கும்டா.